அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ காட்சி பதிவானது திருச்செந்தூர் முருகனுக்கு பச்சை சாற்றுதலின் போது எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காட்சி பதிவை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மேலும் இந்த காட்சி பதிவானது இப்போ இணையத்தில் ரொம்பவும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்குது. அதே போல் நீங்களும் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க. இந்த நிமிடம் அந்த முருகனை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்க தடையுமே இல்லாமல் அந்த முருகப்பெருமனின் அருளாசியோடு நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் திருச்செந்தூர் முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக செல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலையை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும், அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும்பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலானது 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்து சிறந்து விளங்குவதாக அனைவராலும் கூறப்படுகிறது. மேலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலானது 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் அழகாக கொண்டுள்ள இந்த திருக்கோவிலின் கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. சரி வாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர் தான். திருச்செந்தூரை அலைவாய், திருச்சூர் அலைவாய், வெற்றி நகர் அலைவாய், சேரல் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களால் கூப்பிடுறாங்க. மேலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் அலைவாய் என்றும் திரு என்னும் அடைமொழி பெற்றதால் திருசீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழ் பாடுகிறது. மேலும் திருச்செந்தூர் ஓம் வடிவில் தோன்றியுள்ளது இந்த முருகன் கோவில். அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூரில் வீரபாக தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூரை வீரபாகப்பட்டினம் என்னும் அனைவராலும் அழைக்கப்படுகிறது. மேலும் கோவிலில் வீரபாக தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னரே முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது. மேலும் திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். இந்த ராஜகோபுரம் எப்பொழுது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாளில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படுகிறது. அதே போல கோவிலில் அமைந்திருக்கும் சண்முக விலாச மண்டபம் 120 அடி கொண்ட உயரமும் 60 அடி அகலத்தில் 124 தூண்களையும் கொண்டது இந்த மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிகால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 1000 கிலோ எடைகளை கொண்டதாக சொல்லப்படுது. அதே போல் இந்த ஆலய மணியானது கோவில் கோபுரத்தின் 9ஆம் அறையில் வைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. மேலும் கோவிலின் எதிரில் 2 மயில்களும் 1 நந்தி பகவான் சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. 2 மயில்களில் முதல் மயிலானது இந்திரனும் 2வது மயில் சூரபத்மன், 3வது பஞ்சலிங்கங்களில் வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பெருமானாவார்.
திருச்செந்தூரில் இரண்டு கடவுள்கள் அருள்வாளித்து வருகிறார்கள். முதற் கடவுளான சண்முகர், இரண்டாம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என இரண்டு கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க. பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசையை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசையை நோக்கியும் அருள் தந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மட்டுமே சாற்றுகிறார்களாம். சண்முகருக்கு தினமும் பச்சை நிற ஆடைகளை மட்டுமே அணிவித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கோவிலின் மூலவருக்கு பின் பகுதியில் பாம்பறை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்ச லிங்கங்களை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமர விடகர், அலைவாய் பெருமான் போன்ற நான்கு உற்சவர்கள் இருந்துட்டு வராங்க. இதே இந்த கோவிலின் சிறப்பில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது. மேலும் இதில் குமர விடகர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு சிறப்பு பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான் பச்சை சாற்றுதலின் போது எடுக்கப்பட்ட ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ காட்சிப்பதிவும், மேலும் திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க. இந்த நிமிடம் அந்த முருகனை நினைத்து நீங்க எப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த அந்த ஒரு காரியமானது கூடிய விரைவில் முருகப்பெருமானின் அருளாசியோடு நிச்சயமாக நடக்கும். ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியம் உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலரை வைத்து சிவபூஜை செய்து வந்திருக்காரு. இன்றும் முருகனின் வலது கைகளில் தாமரை மலர் வீற்றிருப்பதை நம்மால் காண முடியும். உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மேல தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த பால் அன்னத்தை கரைத்து விடுவார்களாம். இந்த பூஜைக்கு பெயர் கங்கா பூஜை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை, பொங்கல், கற்கண்டு, பேரிச்சை, பொறி, தோசை, சுயான், தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, திணைமாவு போன்ற உணவு முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இரவு நேர பூஜைகளில் முருகப்பெருமானுக்கு பால், சுக்கு, வெண்ணிறை மட்டும் வைத்து பூஜையும் செய்து வருகிறார்கள். மேலும் கோவிலின் தங்கத்தேரில் அருங்கோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருச்செந்தூர் ஆனது ஆதிகாலத்தில் பல மண் குன்றுகளை உடையதாக அமைந்திருக்கிறது. இந்த மண் குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது. கோவிலின் வடக்கு பகுதியில் அருகில் மண் குன்றுகள் மதிலாக தோன்றியிருக்கு. மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகையில் அமைந்திருக்கிறாங்க. திருச்செந்தூரில் 24 அடி ஆழத்தினை கொண்ட நாளை கிணற்றில் பக்தர்கள் அனைவரும் நீராடி பின்னரே அங்கிருக்கக்கூடிய கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக பக்தர்கள் வைத்திருக்காங்க. மேலும் 12 சித்தர்களின் 8 சித்தர்களின் சமாதியானது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமையப்பெற்றிருக்கு. முருகனுடன் போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைத்து வருகிறார்கள். இவர்கள் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேளா சிதைத்த இடம் மாமாடு அல்லது மணப்பாடு என்னும் பெயர். திருச்செந்தூர் அருகில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஊர் மத்தியில் சிவகுழந்தேஸ்வரர் என்னும் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு மறுபெயர் ஆதிமுருகன் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கிறித்தவ மீனவர்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை உறவு சொல்லி அழைத்து வருகிறார்கள். செந்தில் ஆண்டவனுக்கு ஆறுமுகன் ஐயனர் என்று மற்றொரு பெயராலும் அழைக்கப்படுகிறாங்க. மேலும் இந்த பெயர் வைத்து அழைப்பதால் இவர் சமய ஒன்றிற்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்து வரார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு நாள் உபவாசம் எடுத்து முருகனை தரிசனம் செய்வதால் அந்த பலனை அடைந்து விடலாம் என்றும்
முனிவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு பச்சை சாற்றுதலின் போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவும், மேலும் திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஆழ்மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த நிமிடம் அந்த முருகனை நினைத்து நீங்கள் எப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் அந்த முருகப்பெருமானின் அருளாசியோடு நிச்சயமாக நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை